Hi friends, welcome to my channel. This is Bhupathi. In the video, SBI Credit Card and HDFC Credit Card. This is late fee charges in September 1st. So, the charges are the same. If you want to subscribe to our channel, subscribe to our channel. If you want to click the bell icon, click on the video. Then, you will get notification. HDFC Credit Card la new charges vandu new late fee charges vandu September 1st la update panna poranga so andha charges vandu paapom indha table la previous rate revised rate rendume vandu update pannikiranga so first 100 rupees varaikum endha charges me illa so rendu rate me vandu same tha so 100 rupees la irundhu 500 rupees varaikum 100 rupees vandu charge pandranga so revised rate la same adhe dhaan 501 to 5000 varaikum same 500 idhiliyum 500 dhaan 5001 to 10000 varaikum 600 same idhiliyum adhe 600 dhaan 10,001 to 25,000 is 800. அதே மாதிரி ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து 500 550 வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்ம கிரெடிட் லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம கார்டு வந்து யூஸ் பண்ணணும்னா ஸோ நம்ம 10,000 இருக்குது 10,000க்கு மேலே நம்ம வந்து 10,500 11,000 அந்த மாதிரி நம்ம வந்து கார்டு வந்து யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் ஆல்ரெடி வந்துட்டு லேட் ஃபீ வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதோட சார்ஜஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ அப் டு 200 வரைக்குமே ப்ரீவியஸ் ரேட் ரிவைஸ் ரேட் ரெண்டுமே இருக்குது ஸோ 200 ருபீஸ் வரைக்கும் வந்து எந்த சார்ஜஸும் இல்லை ஸோ இந்த ரிவைஸ் ரேட்டில் பார்த்தா 500 ருபீஸ்க்கு வந்து எந்த வந்து சார்ஜஸ் வந்து இல்லை ஸோ 201 500 ருபீஸ் வரைக்கும் 100 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து 501 1000 வரைக்கும் 400 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க சேம் அதே மாதிரி தான் ஸோ 1001 10,000 வரைக்கும் 600 வந்து பே பண்ணுறாங்க ஸோ இங்கே 1001 10,000க்கு வந்து 750 ஸோ 150 வந்து அதிகமாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க புதுசாக ஸோ 1001 25,000க்கு 800 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ ப்ரீவியஸ் ரேட்டில் ஸோ இப்போ வந்து 10,000க்கு மேலேயே 950 ருபீஸ் ஸோ இயர்லியராக வந்து உங்கள் 25,000க்கு மேலே மட்டும்தான் 950 இப்போ வந்து 10,000க்கு மேலே நீங்கள் வந்துட்டு லேட் ஃபீ வந்து டியூ அமௌண்ட் இருக்குது பே பண்ணலைன்னா உங்களுக்கு 950 ருபீஸ் 10,000க்கு மேலேயே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி பே அதாவது பெரிய அமௌண்ட் இருக்குது அந்த பெரிய அமௌண்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷனாக நீங்கள் வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 199 ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ வந்து ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மினிமமே வந்து 249 ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து 1000 இதில் வந்து 1500 வரைக்கும் அந்த சார்ஜஸ் வந்து 2% வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க சப்போஸ் நம்மளுடைய கிரெடிட் கார்டில் அதாவது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வந்து 60,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து இருக்குது ஸோ வந்து நம்ம ஒரு 4 மாதம் வந்து நம்ம வந்து பே பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து லேட் ஃபீ வந்து பார்த்தா 5,200 வந்து வரும் ஏன்னா 10,000க்கு மேலே வந்து நம்ம வந்து பே பண்ணணும்னா லேட் ஃபீ வந்துட்டு 1,300 சொல்கிறாங்க ஸோ 4 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு லேட் ஃபீ சார்ஜஸ் வந்து 5,200 வந்து வரும் இதுவே 4 மாதத்துக்கு லேட் ஃபீ சார்ஜோட நம்ம 60,000 அமௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டோட நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னு பார்ப்போம் அந்த 60,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணலைன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து டியூ வரும்னா ஃபஸ்ட் மந்த்துக்கு வந்து பார்த்தோன்னா 31st August 2020 வந்து எவ்வளோ வருதுன்னா ஸோ ப்ரீவியஸ் ரேட்டு ரிவைஸ் ரேட் ரெண்டுமே இருக்குது ஸோ 60,000க்கு நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோனா 2,094 வந்து வருது ஸோ இப்போ ரிவைஸ் ரேட் வந்து 2,160 வந்து வருது லேட் ஃபீ வந்து 950 இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து 1,300 வந்து வந்துருக்குது ஸோ ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகுது இது வந்து 377 வந்து வருது பட் ரிவைஸ் ரேட்டில் வந்து 388 சம்திங் வருது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் மந்த் நம்ம வந்து பே பண்ணலாம் நமக்கு வந்து எவ்வளவு வருதுன்னா நமக்கு ப்ரீவியஸ் ரேட் அதுனா உங்களுக்கு வந்து 63,420 அந்த ரேஞ்சில் வரும் இப்போ வந்து ரிவைஸ் ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 63,848 வந்து வரும் ஸோ இதே சேம் அதே அடுத்த மாதம் நம்ம வந்து இதே மாதிரி பே பண்ணாமல் இருந்தோம்னா செப்டம்பருக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா நமக்கு வந்து பார்த்தா 66,982 வந்து ப்ரீவியஸ் ரேட் இருந்துச்சு ஸோ இப்போ ரிவைஸ் ரேட் பார்த்தோன்னா 67 வந்து வந்துடும் சேம் அதே மாதிரி அக்டோபர் அண்ட் நவம்பர் நம்ம வந்து பார்த்தோம்னா சேம் இப்போ அக்டோபர் எண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் ரேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 70,691 வரும் ஸோ ரிவைஸ் ரேட் பார்த்தா 72,000 அந்த அரௌண்ட் வந்து வந்துடுது ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம்னா நமக்கு 74,000 வருது ஸோ ரிவைஸ் ரேட்டில் வந்து பார்த்தா 76,404 வந்து வருது ஸோ நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து 60,000 இருக்குது லேட் ஃபீ எல்லாமே சேர்த்து பே பண்ணும்போது ஃபைனலாக 4 மாதம் வந்து நம்ம பே பண்ணலைன்னா 60,000 16,000 வந்து நம்ம எக்ஸஸ்ஸாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு லேட் ஃபீ சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ரெண்டையும் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ 4 மாதத்துக்கு வந்து இவ்வளோ சார்ஜஸ் வந்து வரும் ஸோ அதனால் நம்ம வந்து கிரெடிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அது வந்து அந்த டயத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த டியூ டயத்தில் வந்து பே பண்ணிடணும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்